Hello guys, welcome to VERT CLERK Banking. Myself Pavitran Munuswamy. So if bank exams, government bank exams to prepare pannravukku each and every year common or sila exams common and IBPS exams nadakkum. So adhu illama nariya vandu development banks adukapra reserve bank of india state bank of india so indha mari banking sectors mattume pathina yearly once vandu or 15 examinations vandu call for varum adula vandu most important ana exams vandu IBPS oda common exams. So in the common exams vandu pathina nationalized bank ellathukume adhaavadhu or 11 nationalized bank indian bank indian overseas bank Bank of Baroda, Punjab National Bank. So, in the one, banks, 11 banks ko common exams. So, that is yearly once the schedules are updated. So, in the video, 2022, and the 11 banks ko nadakapora exams on the posting. So, degree complete panamulakaragar, clerk to be of postings. So, that is the upper contact panaporanga, I mean, questions patterns like So, idi illama central government apurtha So bank exams ku padikkiranda syllabus da vandu pathina namakku common ah irukum okay la so adhu vandu paatha appadina calculate panna each and every year nearly 50 plus examinations na romba kammiya solren okay la but ana 50 plus examinations each and every year vandu call for vandute irukku ipo inda exams conduct pannit irukra I mean inda exams yearly calendar varumbodhu plus vandu employee state insurance corporations la me nariya job vandirukku so nama nariya videos actually due to a lack of time nal nama nariya videos nariya job update panna mudiyadilla okay la so andha mari and informations ungalku immediate வேணும் அதாவது கவர்மெண்ட் ஜாப் சென்ட்ரல் கவர்மெண்டோட ஜாப்ஸ் என்னென்ன கோல்ஃபர் பண்றாங்க அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இமிடியேட்டா நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு ஓகேங்களா கவர்மெண்ட் ஜாப் 2022 அப்படிங்கிற ஒரு வாட்ஸ்அப் குரூப் அந்த குரூப்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ வீடியோஸ் நம்ம பண்ண முடியாத இருக்கிற ஒரு சில நோட்டிபிகேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்ல வந்து அந்த குரூப்ல வந்து நாங்க அப்டேட் பண்ணுவோம் ஓகே ஃபைன் லெட்ஸ் கெட் டு தி வீடியோ ஸோ ஆக்சுவலி IBPS ஓட டென்டேட்டிவ் கேலண்டர் அதாவது டென்டேட்டிவ் கேலண்டர் இது வந்து ஸ்பெசிஃபிக்கா அந்த 11 நேஷனலைஸ்ட் பேங்க் அதாவது பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ்ல இருக்கிற அந்த நோட்டிபிகேஷன்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம் சோ எக்ஸாம்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சோ பிரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் அதாவது கிளர்க் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் பிஓ அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் சோ கிளர்க் போஸ்டிங் வந்து எனி டிகிரி பிஓ போஸ்டிங் இது ரெண்டுத்துக்குமே வந்து பாத்தோம்னா எனி டிகிரி குவாலிஃபிகேஷன்ஸ் ஓகேங்களா சோ இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்டர்வியூ வந்து கிடையாது இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்டர்வியூ இருக்கும் இதுதான் வந்து டிஃபரன்ஸ் மத்தபடி நமக்கு க்வெஸ்சன்ஸ் ஐ மீன் நமக்கு அந்த சிலபஸ்லயோ அதுல எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சேஞ்சஸ் கிடையாது ஓகேங்களா சோ ஆக்சுவலி பிரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் இப்பவே நமக்கு டேட் சொல்லிட்டாங்க எப்போ நடக்க போகுது அப்படின்னா 28 August 2022 and then 3-4 September 2022 இந்த மூணு டேட்ல தான் வந்து எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ண போறாங்க சோ அப்ப எக்ஸாம்ஸ் வந்து இந்த டேட்ல கண்டக்ட் பண்ண போறாங்க அப்படினா மோஸ்ட் ப்ராபபிலி அதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ்லாம் பாத்தீங்கன்னா ஜூன் மந்த் அந்த மாதிரி டைம்ல வந்து ஸ்டார்ட் ஆகும் ஓகேங்களா தட் மீன்ஸ் இப்ப ஃபைனல் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்மே இப்ப ஃபியூச்சரா வந்து இந்த எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது சோ அவங்களோட அப்ளிகேஷன்ஸ் பண்ணும்போது எல்லாமே அவங்களுமே வந்து எலிஜிபிள் வந்துடலாம் சோ இப்ப நீங்க ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது சோ டிகிரி படிக்கிற ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் இந்த எக்ஸாம்ஸ்க்கு இப்ப இருந்தே ப்ரிப்பேர் பண்ணுங்க ஏன்னா ஆகஸ்ட் மந்த் செப்டம்பர் மந்த்ல இந்த எக்ஸாம்ஸ் கண்டிப்பா நடக்கும் ஓகேங்களா ரைட் நெக்ஸ்ட் பிஓ அப்படிங்கிற போஸ்டிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 15th, 16th, 27th, October சோ இந்த மூணு டேட்ல வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் மந்த் சோ இந்த மூணு டேட்ல எக்ஸாம்ஸ் நடக்க போகுது இதுக்கு அக்டோபர் மந்த் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னா மோஸ்ட் ப்ராபபிலி இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜூலை இல்ல ஆகஸ்ட் அந்த மாதிரி டைம்ல வந்து அப்ளிகேஷன் டேட் வந்து ஸ்டார்ட் ஆகும் இது வந்து எக்ஸாம் டேட் தான் ஓகேங்களா பிரிலிம்ஸ் கான எக்ஸாம் டேட் சோ இந்த கிளர்க் பிஓ சோ கிளர்க் எக்ஸாம்ஸ் வந்து பிரிலிம்ஸ் மெயின்ஸ் ரெண்டு ரவுண்ட் இருக்கும் அதை நம்ம கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நமக்கு போஸ்டிங் கிடைச்சிடும் பிஓ எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலி பிஓ அப்படிங்கிறது அசிஸ்டன்ட் மேனேஜர் கேட்டகரி லெவல் ஓகேங்களா இதுல வந்து பிஓ ரெண்டு எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் இன்டர்வியூ இருக்கும் ஓகே ஃபைன் சோ இது ரெண்டுத்துக்குமே பிரிலிம்ஸோட க்வெஸ்சன் பேட்டர்ன்ஸ் வந்து காமன் தான் அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா குவாண்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அதுதான் வந்து நம்ம ஷார்ட்டா வந்து குவான்ஸ் அப்படின்னு சொல்றோம் சோ குவான்ஸ்ல வந்து 35 க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்பாங்க ஓகேங்களா சோ எவ்வளவு நேரம் டைம் அப்படின்னா ஆக்சுவலி ஈச் அண்ட் எவ்ரி செக்ஷன்ஸ்மே எங்க டைம் லிமிட் வந்து செட் பண்ணிருப்பாங்க சோ குவான்ஸ் வந்து நீங்க 35 க்வெஸ்சன்ஸ் நீங்க அட்டெண்ட் பண்ண போறீங்க எவ்வளவு நேரம் அப்படின்னா 20 minutes ஓகேங்களா அண்ட் தென் வந்து ரீசனிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா 35 க்வெஸ்சன்ஸ் இதுக்கும் வந்து 20 minutes ஆஃப்டர் இங்கிலீஷ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 30 questions சோ 20 minutes அப்ப டோட்டலா வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு 100 questions அட்டன் பண்ணுவோம் 100 questions எவ்வளவு டைம்க்குள்ள அட்டன் பண்ணுவோம் அப்படின்னா 60 minutes அதாவது 1 hour சோ இப்போ ஆல்மோஸ்ட் பேங்க் எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்டா நோட் பண்ண வேண்டிய விஷயம் ஓகேங்களா சோ நம்ம இருக்கிற அந்த பர்டிகுலர் அந்த ஸ்பெசிபிக் டைம் பிரிலிம்ஸ் வந்து 60 minutes அப்படின்னா அந்த 60 minutes குள்ள நம்மளால வந்து அதிகமான க்வெஸ்சன்ஸ் வந்து அக்யூரசியோட அதாவது இப்போ ஒரு க்வெஸ்சன்ஸ் நம்ம அட்டன் பண்றோம் அப்படின்னா 100% அதுதான் ஆன்சரா இருக்கணும் ஓகேங்களா சோ கொஞ்சம் ஆசிலேஷன் செய்து இது வரைக்குமோ அது வரைக்கும் அப்படிங்கிற கன்ஃபியூஷன்ஸ் இருந்தது அப்படின்னா அந்த மாதிரியான க்வெஸ்சனை வந்து ஸ்கிப் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப பெட்டர் ஓகேங்களா அப்போ இருக்கிற டைம்ல வந்து நம்மளால மேக்ஸிமம் எவ்வளவு பெஸ்டான ஆன்சர்ஸ் எவ்வளவு
பெஸ்டா எவ்வளவு நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட்ஸ் வந்து அதிகமா கொடுக்க முடியும் அப்படிங்கறத நமக்கு ஜாப்ல வந்து கன்ஃபார்ம் பண்ணும். ஓகேங்களா? சோ அப்ப நெகட்டிவ் மார்க் வராம வந்து பாத்துக்கணும் இந்த பேங்க் எக்ஸாமினேஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? சோ அப்போ இந்த எக்ஸாம்ஸ் நீங்க கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்து வந்து மெயின் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து உங்களுக்கு மெயின் எக்ஸாமினேஷன்ஸ்க்கான ஷெட்யூல் இருக்கும். சோ மெயின் எக்ஸாம்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுவுமே வந்து சொல்லிட்டாங்க. சோ இப்போ ஆகஸ்ட் மந்த்ல நடக்க போற கிளர்க் எக்ஸாம்ஸ் நீங்க ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிருக்கீங்க அப்படின்னா சோ கிளர்க்கோட மெயின் எக்ஸாம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 8th October 2022 வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? சோ இதுக்கான க்வெஸ்சன்ஸ் பேட்டர்ன் பாருங்க. க்வெஸ்சன்ஸ் வந்து ஃபைனான்ஸ்ல வந்து 50, ரீசனிங்ல 50, இங்கிலீஷ்ல வந்து 40, அதுக்கப்புறம் ஜெனரல் அவேர்னஸ் ஆர் பேங்கிங் பேங்கிங் அஃபேர்ஸ். ஓகேங்களா? பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் அஃபேர்ஸ் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 50 க்வெஸ்சன்ஸ். ஓகேங்களா? சோ அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, க்வான்ஸ் ரீசனிங் இங்கிலீஷ் இங்கேயும் பாருங்க, க்வான்ஸ் ரீசனிங் இங்கிலீஷ். அப்போ இந்த த்ரீ செக்ஷன்ஸ் அப்படிங்கிறது நீங்க ப்ரிலிம்ஸ்க்கு என்ன படிக்கிறீங்களோ அதே தான் வந்து மெயின்ஸ் கேட்க போறாங்க. கொஞ்சம் க்வெஸ்சனோட டெப்த் லெவல் மட்டும் வேரி ஆகும். ஓகேங்களா? தட் மீன்ஸ் நமக்கு ஒரு பெரிய சேஞ்சஸ் கிடையாது. அடிஷனலா நம்ம என்ன படிக்க போறோம் அப்படின்னா இந்த ஜெனரல் அவேர்னஸ் பேங்க் அண்ட் ஃபினான்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் இதுதான் வந்து நம்ம அடிஷனலா படிக்க போறோம். ஓகேங்களா? சோ இது நம்ம செப்பரேட்டா வந்து இது வந்து கிளர்க் எக்ஸாமினேஷன்ஸ்க்கான மெயின் எக்ஸாம் பேட்டர்ன். ஓகேங்களா? சோ இது நீங்க கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு போஸ்டிங் தான் கிடைக்கும். ஓகேங்களா? சோ இன் கேஸ் இப்போ நீங்க பிஓ எக்ஸாம்ஸ் வந்து ப்ரிலிம்ஸ் வந்து கிளியர் பண்ணிருக்கீங்க, அடுத்த மெயின் எக்ஸாமினேஷன்ஸ் எப்ப நடக்கும் அப்படின்னா 26th November 2022 வந்து நமக்கு மெயின் எக்ஸாம்ஸ் பிஓ மெயின் எக்ஸாம்ஸ் நடக்கும். இதனோட க்வெஸ்சன்ஸ் பேட்டர்ன் பாருங்க, ஃபைன்ஸ் வந்து 35, ரீசனிங் 35, இங்கிலீஷ் வந்து 35 க்வெஸ்சன்ஸ், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் அவேர்னஸ் வந்து பாத்தீங்கன்னா 40 க்வெஸ்சன்ஸ். அப்ப டோட்டலா 155 க்வெஸ்சன்ஸ் நீங்க அட்டெண்ட் பண்ணுவீங்க. மார்க்ஸ் எவ்வளவு அப்படின்னா 200 மார்க்ஸ். ஓகேங்களா? இதனோட எக்ஸாம்ஸ் டியூரேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 3 hours இருக்கும். சோ நீங்க பிஓ மெயின் எக்ஸாமினேஷன்ஸும் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இன்டர்வியூக்கான ஷெடியூல் வரும். ஓகேங்களா? இது எல்லாமே வந்து எனி டிகிரி, அதாவது நீங்க பிஎஸ்சி முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் சரி, இல்ல இன்ஜினியரிங், இல்ல வந்து பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர், சோ இந்த மாதிரி நீங்க என்ன ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் இந்த ஜாபுக்கு இப்பதே நம்ம ப்ரிப்பேர் பண்ணும் போது கண்டிப்பா நம்ம எக்ஸாம்ஸ் வந்து கிளியர் பண்ணலாம். ஏன்னா எக்ஸாம்ஸ் எல்லாமே ஆகஸ்ட் மந்த் செப்டம்பர் மந்த்ல தான் நடக்க போகுது அப்படின்னும் போது இன்னும் நமக்கு அரௌண்ட் ஒரு 6-7 months இருக்கு. ஓகேங்களா? இந்த மீன் வைல் டைம்லயே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து நிறைய எக்ஸாம்ஸ் குவாலிஃபர் வரும். ஓகேங்களா? இப்போ ஈவன் அப்கமிங் ஒரு 1 or 2 days வந்து எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்ஸோட வீடியோஸ் நம்மளோட சேனல் அப்லோட் ஆகும், நீங்க பாக்கலாம். சோ அதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த க்வான்ஸ் ரீசனிங் இங்கிலீஷ் அப்படிங்கிறது காமனாக இருக்கும். நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு நீங்கள் எது ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அந்த குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் ரீசனிங் இங்கிலீஷ் ஜென்ரல் அவேர்னஸ் அப்படிங்கிறது மோஸ்ட்லி வந்து காமனாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம ஒரு எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது ஸோ நிறைய எக்ஸாம்ஸ், நிறைய ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் எக்ஸாம்ஸ், அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு நம்ம மியூச்சுவலாக வந்து ப்ரிப்பேர் பண்ண மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ கண்டினியூஸாக நம்ம ட்ரை பண்ணும்போது டெஃபினட்டாக ஒரு எக்ஸாம்ஸ் இல்லை அப்படின்னாலும் இன்னொரு எக்ஸாம்ஸ் வந்து கண்டிப்பாக கிளியர் பண்ணி ஈஸியாகவே வந்து நம்ம ஜாபுக்கு போக முடியும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இந்த மாதிரி இந்த ஜாப்ஸ் எல்லாம் இமீடியட்டாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா ஒரு சில வேகன்சிஸ்லாம் ஒரு 10 vacancies 20 vacancies இல்லை வந்து டைம் பீரியட்ஸ் ஒரே நாளே வந்து பார்த்தீங்கன்னா 10 vacancies வந்து, அதாவது ஒரு 10 செக்டர்ஸ்ல இருந்து குவாலிஃபர் வரும் சென்ட்ரல் கவர்மெண்டோட ஆர்கனைசேஷன். அப்போ ஒரு நாளைக்கு 10 notifications வரும்போது நம்மளால வீடியோ பண்றதுக்கான டைம் இல்லாதனால அதை வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் வாட்ஸ்அப் குரூப் மூலமா வந்து நம்ம அப்டேட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரியான ஜாப்ஸ் எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ஸ்ல இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணுங்க. கவர்மெண்ட் ஜாப் 2022 அப்படிங்கிற வாட்ஸ்அப் குரூப் இருக்கு, அதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இன்னும் உங்களுக்கு ஃபர்தரா ஏதாவது டவுட்ஸ் டீடைல்ஸ் அந்த மாதிரி தேவைப்பட்டது அப்படின்னா நீங்க தாராளமா வேர்ட் ஸ்கூல் ஆஃப் பேங்கிங்கோட வாட்ஸ்அப் நம்பர் 9442493249 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.